வணக்கம், நான் வந்து டாக்டர் ஆர் அனன்சியா, இங்கே ஷெல்டர் வெட்டினரி டாக்டராக இருக்கிறேன். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, பப்ளிக்கு பெட் பற்றி அவேர்னஸ் இல்லாத சில விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்டாக வந்து ஏபிசி பண்ணால் டாக்ஸ்க்கோ இல்லை கேட்டுக்கோ வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் வந்து பப்ளிக் இருக்குது. அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி வந்து நிறையா கிட்டன்ஸ் வர்றதுனாலையோ நிறையா பப்பீஸ் வர்றதுனாலையோ அது வந்து இப்போ நிறையா வேக்சினேஷன் போட முடியாமல் நிறைய பேர் வந்து நிறையா பப்பீஸ் கிட்டன்ஸ் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து தான் போகுது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே அந்த மதருக்கு நம்ம ஸ்பேயிங்கோ இல்லை மேல் டாகுக்கு கேஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டால் அந்த பாப்புலேஷன் கம்மியாகும். தவிர அந்த மேல் டாகுக்கோ ஃபீமேல் டாகுக்கோ வேறு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு பப்பியோ ஒரு நார்மலாக ஒரு டாக் வந்து வளர்ந்துட்டு ஒரு 10-12 மாதம் இருக்கும்போதே அதுக்கு நம்ம வந்து ஸ்பேயிங் பண்ணலாம், கேஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதான் அதோட கரெக்டான ஏஜு. அந்த ஸ்பேயிங்கும் கேஸ்ட்ரேஷனும் பண்ணுறதுக்கு முன்னாடி வைரல் இன்ஃபெக்ஷனுக்கான வேக்சினேஷன் போட்டிருந்துருக்கணும். தட் இஸ் டிஹெச்எல் பிபிஏ சொல்லுவாங்க, 7-in-1 வேக்சின் வந்து கண்டிப்பாக போடணும், இல்லை 9-in-1 வேக்சின் போடணும். அது போட்டாங்கன்னா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம ஏபிசி சர்ஜரி எப்படி பண்ணுவோன்னா, மோஸ்ட்டாக கம்யூனிட்டி ஃபீடர்ஸ் வந்து அவங்க ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு 5 நாள் வந்து ஃபீமேலுக்கும் 3 டேஸ் வந்து மேல் டாகுக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். மற்றபடி ஓனர் டாக் வந்து வந்ததுன்னா அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்டு நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்ஜரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஒரு டேட் கொடுப்போம். அதனால் சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸு இல்லை பெயின் கில்லர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு பப்பி நீங்கள் இங்கேருந்து அடாப்ட் பண்ணிட்டு போகும்போது நாங்கள் சில ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் அதுக்கு ஃபீடிங் ப்ளஸ் வந்து டிவார்மிங் ஷெட்யூல்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு பப்பி நீங்கள் நல்லா வளர்க்கலாம். வேக்சினேஷன் வந்து ஒரு பப்பிக்கு 45 டேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை பார்வோ, கெனைன் டிஸ்டம்பர் அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து வரும். ஸோ 45 டேஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 21 டேஸ் இன்டர்வல்ல 2 பூஸ்டர் போடுவாங்க. அதே மாதிரி ஆன்டிரேபிஸ் வேக்சின் வந்து 3 மந்த்ஸில் போடுவாங்க. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த ரேபிஸுங்கிற சொல்கிற அந்த மாதிரி நோயும் வந்து பரவாமல் இருக்கும். ஸோ நார்மலாக கேஸ்ட்ரேஷன் ஸ்பேயிங் பண்ணுறாங்க. ஸ்பேயிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருமுட்டையை வந்து எடுப்பாங்க. லைக் யூட்ரஸோட அந்த கருமுட்டையை சேர்த்து எடுக்கிறது தான் ஸ்பேயிங் வந்து சொல்லுவாங்க. கேஸ்ட்ரேஷனில் அதோட டெஸ்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கேஸ்ட்ரேஷனில் வந்து 3 டேஸ்லேயே மோஸ்ட்டாக வந்து அதோட சூச்சர் சைட்டு வந்து ஹீல் ஆகிடும். பட் ஸ்பேயிங்கில் அட்லீஸ்ட்டு 5 டேஸ் ஆகும். ஏன்னா அதில் மோஸ்ட்டாக நம்ம வந்து சர்ஜிக்கல் சைட்டு டிஃப்ரெண்ட் சர்ஜிக்கல் சைட் கம்பேர் டு மேல். ஸோ சர்ஜிக்கல் சைட்டு ஹீல் ஆகிறதுக்கு அதில் ஏதாவது ஹெர்னியா வந்திருக்கா இல்லை போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன் இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர் வந்து 5 டேஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், 3 டேஸ் வந்து பெயின் கில்லர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அந்த கேஸ்ட்ரேஷன் ஸ்பேயிங் முடிஞ்ச உடனே அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகக்கூடாது, ஒரு வெட்டான ரீஜியனில் வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, வேறு டாகோட சண்டேயில் வந்து ஈடுபடக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சூச்சர் சைட்டில் ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் இருந்தாலும் அது வந்து போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன் நிறையா வரும். ஸோ ஒரு ஹெர்னியா வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை வந்து அந்த இடத்துல வந்து சீரஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் உடனடியாக வெட்டினரி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும்.